வணக்கம் நண்பர்களே, கோல்டன் பேபி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது. நான் உங்கள் டிகே. கிரிப்டோ கரன்சி பற்றின அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கோல்டன் பேபி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதோட லிங்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற காயின் நேம் பார்த்தீங்கன்னா வந்து ரேடியோ காக்கா. அது என்ன ரேடியோ காக்கா? இந்த காயின் வந்து எதுக்காண்டி வந்து ஃபேமஸாக இருக்குது? இந்த காயின் வந்து ஏன் வந்து நிறைய பேர் வந்து இந்த காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா எலன் மஸ்கோட அம்மா, அவங்க வந்து மாயி மஸ்க், அவங்களோட காயின் தான் இந்த காயினு. அவங்க தான் வந்து இந்த காயினோட வந்து ஓனர். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த காயின் வந்து நிறைய பேர் பை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இந்தியா வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து பேன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து பேன் பண்ண மாட்டாங்க, அதை வந்து நடைமுறைப்படுத்தி கண்டிப்பாக வந்து இதை வந்து மறுபடியும் கொண்டு வருவாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். இந்த பேனிக் டயத்தில் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டயத்தில் தான் வந்து நீங்கள் அதிகமாக பை பண்ணி வைக்கணும். பை பண்ணி வைங்க, கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்பில் போகும். அப்போதைக்கு நீங்கள் சேல் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை வந்து பெறலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் பை பண்ணுங்கள். வாங்க, இந்த ரேடியோ காக்காவை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற காயின் நேம் பார்த்திங்கன்னா வந்து ரேடியோ காக்கா. இதை பார்த்திங்கன்னா வந்து ரேங்க் பார்த்திங்கன்னா வந்து 218th ரேங்கில் இருக்குது. இதோட வாட்ச் லிஸ்ட்டை பாருங்கள், கிட்டத்தட்ட 52,72,475 பேர் வந்து இந்த காயினை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அப்போன்னா என்ன அர்த்தம்னா வந்து ஏகப்பட்ட பேர் இந்த காயினை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பட்டு வந்து பையும் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்திய மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணுற டயத்தில் பார்த்திங்கன்னா வந்து 0.41 பைசாவுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா 0.0075 பைசாக்கு தான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. இதோட ஹை பார்த்திங்கன்னா வந்து 0.86 பைசா வரைக்கும் இந்த காயின் வந்து போயிருக்கு. அப்போ பார்த்துக்குங்க, இந்த காயின் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தபுளான காயின் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காயின் பார்த்தீங்கன்னா வந்து 4 பிளாக் செயினில் வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ETH பிளாக் செயினில் வந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து BSE பிளாக் செயினில் வந்திருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா OECன்னு சொல்லி பிளாக் செயின், அந்த பிளாக் செயின்லேயும் வந்திருக்கு. நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பாலிகான் அந்த நெட்ஒர்க் அந்த இதுலேயும் வந்து இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 4 நெட்ஒர்க்லேயும் வந்து இந்த காயின் வந்து வந்திருக்குது. டோட்டல் காயின் பார்த்திங்கன்னா வந்து 10,000 crore காயின் வந்து விட்டுருக்காங்க. காயின் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பட் வந்து இந்த காயின் வந்து என்னென்னா சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த காயினை வந்து அவங்க வந்து ஏகப்பட்ட பையர்ஸ் வந்து இதை பை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 50 crore காயினை வந்து இவங்க பேர்ன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அது மட்டும் இல்லைங்க, டேட் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து பேர்ன் பண்ணுறாங்க இந்த காயினை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து 19 August பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 crore காயினை வந்து இவங்க பேர்ன் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 50 million காயினை. 27 August பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 62 crore காயினை வந்து இவங்க 62 crore சம்திங் காயினை வந்து இவங்க வந்து பேர்ன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 28 August பார்த்திங்கன்னா வந்து ஒரு 300 crore காயினை வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதே டேட்டில் மறுபடியும் ஒரு 7,50,00,000 காயினை வந்து இவங்க பர்ன் பண்ணியிருக்காங்க. September 10 பாருங்கள், 180 crore காயினை வந்து இவங்க பர்ன் பண்ணியிருக்காங்க. ரேடியோ காக்கா காயின் வந்து காயின் மார்க்கெட் கேப் மூலமாக வந்து கிட்டத்தட்ட வந்து $60,000 மதிப்புள்ள ரேடியோ காக்கா காயினை வந்து இவங்க வந்து ஏர்ட்ராப்பாக வந்து இவங்க வந்து நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரேடியோ காக்கா NFT மார்க்கெட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா வந்து 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட ட்ரேடிங் வால்யூமை பாருங்கள், கிட்டத்தட்ட 140 million USD வரைக்கும் வந்து இவங்க ட்ரேட் ஆகியிருக்கு. December 2, 2021 இந்த அந்த டேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 140 million வந்து இந்த காயின் வந்து பர்ச்சேசிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரேடியோ காக்கா என்பது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பரவலாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அதாவது வந்து DAO அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற நிறைய
அதாவது பூர்வீக நபர்களால் வந்து இந்த காயின் வந்து ஏகப்படுது. இந்த ரேடியோ காக்கா வந்து இந்த ரேடியோ காக்காவிற்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட டோக்கன்ஸ் உள்ளது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஏசிஏன்னு ஒரு டோக்கனு, அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஏசிஏ காயின்னு ஒன்று இருக்கும், ஆர்ஏசிஏ ஆர்மின்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி வந்து ரேடியோ காக்கா காயின், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டாமூன், அடுத்துக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டாமூன் ஐஸ்லாண்டு அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது மட்டும் இல்லை மெட்டாவர்ஸ்னு இருக்குது, அது மட்டும் இல்லை தி யூனிவர்சல் மெட்டாவர்ஸ். இந்த டோக்கனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இதோட வந்து டோக்கனாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை இதோட சொந்த டோக்கன்ஸ் இது எல்லாமே. அது மட்டும் இல்லை இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து அதுக்குள்ளே வந்து இந்த கேமிங் செக்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் நிறையா கேரக்டர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை எக் இருக்குது, இப்போ அந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் அதையும் செல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்ஏசிஏ என்பது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளாக்செயின் வந்து P2E கேம் மெட்டா மூணு மற்றும் வந்து யூனிவர்சல் மெட்டாவர்ஸ் ஆகியவற்றுக்கான சொந்த டோக்கன் வந்து இது. இந்த கேம் கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த கேம் கேரக்டரு பொருள், அரிதான மெட்டாவர்ஸ் எழுத்துக்கள், அந்த வைரம், ஃபோசன்ஸு, மெட்டா மூன் முட்டைகள், இதெல்லாம் கூட நீங்கள் வந்து அதை வாங்கி நீங்கள் செல் போடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் வாங்கி முட்டையாக உருவாக்கி அந்த முட்டையை வந்து நீங்கள் விற்க முடியும். அந்த மாதிரி வந்து இதில் வந்து இந்த கேமிங் செக்டார்ஸில் வந்து நிறையா வந்து உள்ளே புகுத்திருக்காங்க. அந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. நீங்கள் வந்து இந்த வெப்சைட் உள்ளே நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், நீங்கள் உள்ளே போய் டீட்டெயில்ஸ்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக இவங்களோட ஃபேஸ்புக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய விஷயங்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் அதன் மூலமாக எயின் பண்ண முடியும். எதுக்கு இந்த காயினை நான் பை பண்ண சொல்கிறேன்னா, மாயு மஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து எலன் மஸ்கோட அம்மா தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரேடியோ காக்காவோட ஓனரே இவங்க தான். முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து ஃபினான்ஸ் ஸ்மார்ட் செயினோட சிஇஓ வந்து சாங் பேங்க் அவங்க பார்த்திங்கன்னா வந்து மாயு மஸ்க் அவங்களோட ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா வீடியோ கால் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த வீடியோ காலை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, நான் அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. ஏன்னா ரேடியோ காக்கா வந்து கூடிய விரைவில் வந்து ஃபினான்ஸில் விடுறதுக்கான முயற்சிகளை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி விட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காயின் வந்து ஒரு நல்ல ஒரு பம்ப் ஆகும், கண்டிப்பாக நல்ல ரேட்டு போகும். அதனால வந்து ஸோ நீங்கள் வந்து இந்த காயின் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு 1000 ஒரு 2000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நீங்கள் பை பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த காயின் பினான்ஸில் விடுறப்ப பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ரேட் போகும், நல்ல ஒரு ஒர்த்தபிளான காயின், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த காயினை வந்து பை பண்ணுங்கள். இந்த ரேடியோ காக்கா பார்த்திங்கன்னா வந்து ஸ்பேஸ்எக்ஸ் சென்டரில் வந்து இவங்க வந்து டேட்டாஸ் எல்லாம் வந்து இவங்க க்ரியேட் பண்ணுறாங்களாம். ஸ்பேஸ்க்கு அனுப்புகிற வந்து இந்த ரோபோட் திட்டத்துலேயும் வந்து இவங்க வந்து இந்த திட்டங்கள்லாம் வந்து எதிர்காலத்தில் வந்து இருக்குதான். அதனால வந்து இந்த ஸோ இந்த காயின் வந்து நல்ல ஒரு ஹை பம்பு கொடுக்கும். அது மட்டும் இல்லை முக்கியமாக பார்த்திங்கன்னா பினான்ஸ் சிஇஓவும் எலன் மஸ்க் அவங்களோட அம்மாவான மாயி மஸ்க் அவங்களும் பேசிக்கிட்ட அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். Together with Coder, RoboDog, and Emma, we're going to be giving a gift to Binance and to Binance Charity because with the numbers of 8 and 9, because those are meant to be lucky numbers. Thank you, May. And I'm really honored. I'll hold that for a while. Maybe I'll give it to Elon someday. We'll sell it to Elon someday. இந்த ரேடியோ காக்கா கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300,000 மெம்பர்ஸ் வந்து இவங்க டெலிகிராமில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை ட்விட்டரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 359K ஃபாலோவர்ஸ் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு, கண்டிப்பாக இந்த காயினை வந்து நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம கோல்டன் பேபி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதோட லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து இதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.